ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பழமும் முட்டையும் வச்சு எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்ய பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு உள்ள ரெண்டு வாழைப்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டு வாழைப்பழ பழம் இருக்குது பார்த்திங்களா, அதே எடுத்துக்கோங்க. க்ரீன் கலரு, அதில் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் போதும். ரெண்டு வாழைப்பழத்துக்கு ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அதே கப்பிலே ஒரே கப்பிலே மெஷர் பண்ணிக்கோங்க. ரெண்டு முட்டை எடுக்கிறீங்க, முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு கப் பால், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணணும், நல்லா அரைப்படுறதுக்காக தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு தீஞ்ச மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும், அதுலேயே டேஸ்ட் மாறிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிரப் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நான் காட்டுறேன் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா லிக்விட் மாதிரி உங்களுக்கு வரும் சிரப். இப்போ பார்த்தீங்கன்னா சிரப் கொஞ்சமாக மாறிடுச்சு பாருங்கள். வெட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணது வந்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் சர்க்கரை வந்துருச்சு. இது அந்த சின்ன சின்ன கட்டியிருக்கு பார்த்திங்களா, இதுவும் நல்லா கரைஞ்சி வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை ஆதரவை எங்களுக்கும் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு சிரப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சிரப் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில், சாக்லேட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. கேரமல் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் புட்டிங் செய்ய போகிறோம், அதுக்காக அந்த கேரமலை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாத்திரத்தை இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த சிரப் வந்து கரெக்டாக அப்ளை ஆயிரும் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, இப்படி பண்ணும்போது எல்லா இடத்துல ஈவனாக வந்துடும். ஒரே மாதிரி வந்துடும். அதுக்கு தான் ஈவினிங் டைம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வாழைப்பழம் இருக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கையை வச்சு இப்படி விரலை வச்சு நீங்கள் அமுத்துனீங்கன்னா கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் குக்கரில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஏற்கனவே உப்பு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் நல்லா உப்பு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்போ அதே உப்பை நீங்கள் எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இது வச்சிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இதில் குக்கரில் கொஞ்சம் விரல் பட்டுருச்சு, விரல் பட்டு 10 days ஆச்சு எனக்கு சரியாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எங்கனாலே ஹேண்டில் பண்ண முடியறதில்ல குக்கரில் இப்படி, ஏன்னா நமக்கு வந்து அந்த க்ளவுஸ் எல்லாம் இல்லைல்ல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு இப்போ வெந்துருச்சு பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம இப்படி மூடி எடுத்துகிட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து க்ளவுஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, அதனால தான் ஒரே ஒரு பல்லு குத்துற குச்சி வச்சு நடுவில் இப்படி குத்தி பாருங்கள். நான் ஒரு 3 times குத்திட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா அது கிராக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக ஆற விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு பிளேட்டில் மாற்றினீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரண்டி வச்சு நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க பாருங்கள். நான் கட் பண்ணுறக்குள்ளேயே அவங்க எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கத்தியில் கட் பண்ணியும் காட்டுற பாருங்கள், சூப்பராக கேக் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.